சகோதரா, ஒளியில் நடந்து வா சகோதரி, ஒளியாம் கிறிஸ்துவில் நடந்து வா, வழியாம் கிறிஸ்துவில் நடந்து வா. இயேசு நம் ஒளி, 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 இயேசு நம் ஒளி. அவரில் வாழ்ந்தால் இருளில்லை, அவரில் வாழ்ந்தால் பாவமில்லை, அவரில் வாழ்ந்தால் இருளில்லை, அவரில் வாழ்ந்தால் பாவமில்லை. மீட்கும் தேவன் அவரன்றோ, மீட்கும் தேவன் இறைவன் அவரன்றோ. ஒளியில் நடந்து வா சகோதரா, ஒளியில் நடந்து வா சகோதரி, ஒளியாம் கிறிஸ்துவில் நடந்து வா, வழியாம் கிறிஸ்துவில் நடந்து வா. அவரில் வாழ்ந்தால் வறுமையில்லை, அவரில் வாழ்ந்தால் துன்பமில்லை, அவரில் வாழ்ந்தால் வறுமையில்லை, அவரில் வாழ்ந்தால் துன்பமில்லை. நிரப்பும் தேவன் அவரன்றோ, நிரப்பும் இறைவன் அவரன்றோ. ஒளியில் நடந்து வா சகோதரா, ஒளியில் நடந்து வா சகோதரி, ஒளியாம் கிறிஸ்துவில் நடந்து வா, வழியாம் கிறிஸ்துவில் நடந்து வா. இயேசு நம் ஒளி, 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 இயேசு நம் ஒளி. அன்புக்குரிய மாதா டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா இருக்கீங்களா? இவ்வளோ நாளாக மனமாற்றத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். உங்கள் உள்ளத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கும் என்று நான் விசுவசிக்கிறேன். எப்படி இருக்கீங்க? பாவசங்கீதம் செய்ய முடிவு செஞ்சிட்டிங்களா? கடவுளை நேசிக்க, கடவுளோடு உறவு வைத்துக் கொள்ளலாம், பாவம் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பாவம் நம் குடும்பத்தை எப்படி அழிக்கிறது பார்த்தோம் அல்லவா? நல்ல முடிவுகளை எடுத்திருப்பீர்கள் என்று நான் விசுவசிக்கிறேன், நம்புகிறேன். அன்பானவர்களே, இந்த நாளில், கடந்த நேற்று நாளில் பார்த்தோம் மனமாற்றம் எப்பொழுதெல்லாம் நிகழணும், எந்த ஸ்டேஜில் மனமாற்றம் அடைய வேண்டும் என்று பார்த்தோம். ஆனால் இன்று உண்மையான மனமாற்றம் என்றால் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கு பார்க்க போகிறோம். அது நம்ம தெரியணும் இல்லைங்களா? எப்பப்பெல்லாம் நிகழலாம் அது ஓகே, ஆனால் எப்படி நிகழணும், அது உண்மையான மனமாற்றம்னா என்ன என்பதை குறித்து இன்றைக்கு நாம் ஆழமாய் சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கிறிஸ்தவர் மத்தியில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 விழுக்காடு மனமாற்றம் அடைவதற்கு அடைந்த அந்த மக்களுக்கு ஒரு சர்வே எடுத்தாங்க. 40-45% மக்கள் தேவைகளுக்காக, தன்னுடைய தடைகள் நீங்குவதற்காக மனம் மாறுறாங்க. அதுதான் முதல் நிலை, அது தவறு என்று சொல்லவில்லை. அப்போ தேவைகளுக்காக மனம் மாறுவது முதல் நிலை. அப்போ இன்றைக்கு 40-45 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் அதற்காக தான் மனம் மாறுறாங்க. அப்படின்னா என்ன?
சப்போஸ் திருமணம் நடக்கிறது, 5 ஆண்டாச்சு, உங்கள் மகளுக்கு குழந்தை பிறக்கலை. உடனே என்ன செய்கிறாங்க, சாலக்குடிக்கு போகிறாங்க, தியானம் பண்ணுறாங்க, பாவங்களை அறிக்கை செய்கிறாங்க, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குது. இந்த குழந்தைக்காக, குழந்தை பிறக்கவில்லையே என்பதற்காக மனம் மாறுவது. ஒருவேளை திருமண தடை இருக்கு என்று வைத்துக்கொள்ள, நாங்கள் ஒரு வீட்டுக்கு நானும் என் மனைவி ஒரு அருட்தந்தையும் சென்றிருந்தோம். அப்போ அந்த வீட்டில் அந்த பெண்ணுக்காக பல மாப்பிள்ளைகளை பார்த்தாங்க, நல்ல மாப்பிள்ளையாக இருந்தாலும் திருமண தடை போயிட்டே இருக்கு, திருமணம் தட்டி கழித்து கொண்டே இருந்தார்கள். அப்போ நாங்கள் சென்றோம், ஜெபித்தோம், ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அந்த குருவானவரிடம், அம்மா நீங்கள் உங்கள் சகோதரியோட தங்கையோட 8 வருஷம் பேசாமல் பகையோடு இருக்கிறீங்க, அதுதான் உங்கள் திருமணத்திற்கு தடை. ஆகவே நீங்கள் போய் அந்த சகோதரிகிட்ட ஒப்புரவு செய்து ஒரு நல்ல பாவ அறிக்கை செய்யுங்க, மனம் மாறுங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குடும்பத்தில் திருமண தடைகள் அகலும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருவதற்கு உங்கள் பகை மன்னியாமை தடையாக இருக்கிறது என்று சொன்னார். இந்த சகோதரி ஏற்றுக்கொள்ளலை. என்ன தெரியும், என்ன ஃபாதர் சொல்கிறீங்க, என் தங்கச்சி என்ன காரியம் பண்ண தெரியுமா, என் வீட்டுக்கார தப்பாக பேசிட்டா தெரியுமா, அசிங்கமாக பேசிட்டா தெரியுமா, அவமானப்பட்டு நொந்து போயில நாங்கள் வந்தோம் அப்படின்னாங்க. ஃபாதர் ஸ்ட்ராங்காக சொன்னார், அம்மா உங்கள் மகளுக்கு திருமணம் நடக்கணுமா வேண்டாமா, கடவுள் வெளிப்படுத்துகிற காரியத்தை நான் சொல்கிறேன், ஒழுங்காக நீங்கள் போய் அந்த தங்கையிடம் போய் மன்னிப்பு கேளுங்க, நல்ல பாவரிக்கு செய்யுங்க, கடவுளோடும் ஒப்புரவாகி கொள்ளுங்கள் என்று சொன்னார். வேறு வழி இல்லாமல் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், சென்றாங்க, கார் எடுத்து சென்றாங்க, கணவன் மனைவி சென்றார்கள் தங்கை வீட்டுக்கு. 8 வருடம் கழித்து தங்கை வீட்டுக்கு சென்றார்கள், மன்னிப்பு கேட்டாங்க, அழுதாங்க, நல்ல ஒரு பாவரிக்கு செய்தார்கள். என்ன ஆச்சரியம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாவ தடை அகற்றின உடனே 3வது மாதம் அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆச்சு, நிச்சயமாச்சு, நாங்களும் போனோம், திருமணம் ஆச்சு. ஆனால் இன்றைக்கு 3 வருடம் கழித்து அவர்கள் பின்மாற்றம் அடைகிறார்கள். காரணம் என்ன, தான் மகளுக்கு திருமணம் நடக்கணுங்கிறது தான் டாப் ப்ரையாரிட்டி. மை ரிக்குயர்மெண்ட் பிகம்ஸ் கிரேட்டர் தென் த லவ் ஆஃப் காட். கடவுளுக்காக, கடவுளுடைய அன்புக்காக, கடவுளுடைய பரிசுத்தத்துக்காக மனம் மாறாமல் என்னுடைய தேவைக்காக நான் மனம் மாறுவது அது முழுமையான மனமாற்றம் அல்ல என்பதை நான் சொல்வேன். அதுக்காக குழந்தை இல்லைங்கிறதுக்காக போய் மனம் மாறாமல் இருந்துடாதீங்க, உங்கள் பிரச்சனைகளுக்கு போங்க, அது தொடக்க நிலை, ப்ரிலிமினரி ஸ்டேஜ் என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, பைபிளில் கூட மிக அழகான ஒரு உதாரணத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். விடுதலை பயணம் 9வது அதிகாரம் 27 முதல் 35 வரை ஒரு நிகழ்ச்சிகளை பார்க்குறோம். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். பார்வோன் அரசாண்டார், அங்கே அரசன் பூரா பார்வோன் தான். அந்த பார்வோன் மிகவும் கொடுமைப்படுத்தினான் எகிப்தியர்களை, இஸ்ரவேல் மக்களை, கடவுளுடைய பிள்ளைகளை. இதை கடவுள் கண்டு மோசேயை அவர் விடுவிப்பதற்காக மோசேயை தூதராக விடுவிப்பதாக அனுப்புகிறார். மோசே அங்கே போகிறாரு, பேசுகிறாரு, பார்வோன்ட்ட விட மாட்டேங்கிறான். உடனே கடவுள் 10 வாதைகளை எகிப்துக்கு எதிராக அனுப்புகிறார். தண்ணீரை ரத்தமாக மாத்துறாரு, கொசு அனுப்புகிறாரு, தவக்கலை அனுப்புகிறாரு, ஈ அனுப்புகிறாரு, இப்படி ஆடு மாடுகள் சாகுகின்றன. பல 7வது வாதையாக கல்மழை அனுப்புகிறார். தண்டர்ஸ், லைட்னிங் அண்ட் ஹெயில் ஸ்ட்ராம் என்று சொல்லுவாங்க, இடி மின்னல் கல்மழை பொழிகிறது தேசம் முழுவதும், எல்லாம் பயிர் பச்சைகளாக நாசமாகிறது, அநேகர் மறித்து போகிறாங்க, கல்மழை தாங்க முடியாதபடி மிகவும் மோசமான நிலை எகிப்து சந்திக்கிறது. 6 வாதம் வந்துச்சு, பிளேக்ஸ் வந்துச்சு, மனமாறல. 7வது வாதைகளை அனுப்பின பொழுது அந்த பார்வோன் மோசேன் வந்து முட்டிட்டு கதறுகிறான், மோசே தலைவரே, நானும் என் நாட்டு மக்களும் பாவம் செய்தோம், ஐ அண்ட் மை பீப்புள் கமிட்டட் சின் அகேன்ஸ்ட் யூ என்று சொல்லுகிறான். அப்போ பாவ அறிக்கை செய்கிறான், மனம் மாறுறான், மனம் மருந்துறான், வேதனைப்படுறான், எல்லாம் செய்கிறான். ஆகவே இந்த உங்கள் கடவுள்கிட்ட ஜெபிங்க, இந்த கல்மழை நின்று போகட்டும்னு கெஞ்சிறான், கதறான். கல்மழை பொத்து பொத்துன்னு கீழே விழுவுது, மண்டையில் விழுவுது, உடம்புல விழுவுது, பயிர் நாசமாகுது, தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறது. அந்த வலியின் நிமித்தம் தாங்க முடியாதபடி கதறுகிறான், பாவத்தை அறிக்கை செய்கிறான், பாவி நான் பாவம் செஞ்சிட்டேன், இது உண்மையான மனமாற்றம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உடனே மோசே நம்பி ஜெபிக்கிறார் பிதாவிடம், பிதாவே இந்த கல்மழை நிறுத்துங்க. அடுத்த நொடி பொழுது நிறுத்துகிறார். ஜபத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். நம்மளுடைய ஜபம், அவர் பிரேயர் கண்ட்ரோல்ஸ் தி ஆபரேஷன் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட். கடவுளுடைய பரலோக ராஜ்யத்தை அடக்கி ஆளுகிறது, வழி நடத்துகிறது நம்மளுடைய ஜபம். நம்ம இங்கிருந்து ஜபிக்கிறோம், பரலோகத்திலிருந்து மழை வருது அல்லது நிற்கிறது. எந்த அளவுக்கு நம்முடைய நாவில் அதிகாரத்தை, நம்முடைய ஜபத்தில் அதிகாரத்தை நம்ம கொடுத்து வச்சிருக்கிற கடவுளுங்கிறத மோசே வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, மோசே ஜபித்தவுடன் கல்மழை நின்று விடுகிறது. உடனே இந்த பார்வோன் மனம் மாறி கல் மனமாகி எல்லாத்தையும் சொல்லி இஸ்ரேல் ஜனங்களை விடாத, அடைச்சு வைன்னு சொல்லி பின்மாற்றம் அடைகிறான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. தேவைக்காக, என் தொழிலுக்காக,
என்னுடைய வயிற்று வலிக்கா, வயிறு குடல் புண்ணாயிடுச்சா, அதனால் குடியை நிறுத்துறேன். இது ஒரு பெரிய மனமாற்றம் அல்ல, அதுக்கு மேலே குடிச்சா செத்து போயிடும். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவைக்காக, வளமைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக மனமாற்றம் அடைவது ஒரு நிறைவான மனமாற்றம் அல்ல, அது உலக பிரியமான கவலை, வேர்ல்ட்லி சாரோ. இந்த பார்வோன் அழுதது, வேதனைப்பட்டது வேர்ல்ட்லி சாரோ, உலக பிரியமான துக்கம், வேர்ல்ட்லி கிரீஃப் என்று சொல்வாங்க. அது எந்த பிரயோஜனத்தையும் கொண்டு வராது, அழிவு தான் கொண்டு செல்லும். இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் 23 முதல் 30 முடிய நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அன்பானவர்களே, சவுல் ராஜா அமலேக்கர்களை எதிர்த்து போராட போகிறார். கடவுள் அனுப்புகிறார், அமலேக்கரை கொன்று போட சொன்னார். பெரியவங்க, சின்னவங்க, குழந்தைங்க, அத்தனை பேரும் கொண்டு போட சொன்னார். ஒரு நாள் என் மகள் கேட்டா, ஏன் டாடி குழந்தைங்களெல்லாம் கொண்டு போட சொன்னார் கடவுள்? பாம்பு பெருசா இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் விஷம்தான்ப்பா அப்படின்னு சொன்னேன். ஆகவே அமலேக்கர்கள் ஒரு விஷம் பிடித்த மக்கள். எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வரும்பொழுது அமலேக்கர்கள் இஸ்ரேல் ஜனங்களை ரொம்ப சித்திரவப்படுத்தினாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு, தான் மக்களை அழித்தவர்களை பழி வாங்கணும் என்பதற்காக அமலேக்கர்களை போய் ஒன்று விடாமல் அத்தனையும் அழிச்சிட்டுவான்னு சொன்னால், சவுல் போனார், ஜெயிச்சாரு. ஆனால் அங்கே இருக்கிற நல்ல ஆடுகள், மாடுகள், சிலவற்றையெல்லாம், நன்மையானவற்றைகளெல்லாம் எடுத்து கொண்டு வந்தார். கடவுள் என்ன சொன்னார், ஒரு பொருள் வரக்கூடாது பாவம், ஆன் கீழ்ப்படியாமை. அப்போ சொன்னார், இது நான் உடனே இறைவாக்கின வழியாய் சவுளை எச்சரித்த பொழுது அவர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறார், மனம் மாறுறார், உன் அரசவனே தூக்கப்படுறார் அப்படிங்கிறார். அப்போ ஐயோ நான் பாவம் செய்தேன்னு லீலி கண்ணீர் வடிக்கிறார் சவுல். ஏனென்றால் அரச பதவி போய்விடுமே என்பதற்காக, சுயநலத்திற்காக. ஆனால் அவன் பிற்பாடும் பின்மாற்றம் அடைகிறார் சவுல். அவர் பயங்கரமான பாவத்திற்குள் கடந்து செல்கிறார். அவர் தன்னுடைய செய்த பாவங்களை எல்லாம் பிறர் மேலே பழி போடுறாரு, ஜஸ்டிஃபை பண்ணுறாரு, ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கிறார். இது உண்மையான மனமாற்றம் அல்ல, நம்முடைய பாவங்களை எல்லாம் அவங்க சொன்னதுனால தான் நான் செஞ்சேங்கிறது. அவன் பின்மாற்றம் அடைகிறான், என் தேவைக்காக, நான் அரச பதவி போயிடுங்கிறதுக்காக. அந்த டைமுக்கு நம்ம மனமாறுவது அது முழுமையான மனமாற்றம் அல்ல. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவைகளுக்காக மனமாறுவது நல்லது தான், அதை கொண்டு நம்ம பிடிக்கணும், அது முதல் படி, அதோடு நின்று விடக்கூடாது. 2வது நிலைக்கு நாம் செல்கிறோம். உண்மையான மனமாற்றம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, பாவத்தின் விளைவுகளை பார்த்து, பாவத்தினால் ஏற்பட்ட அழிவுகளை பார்த்து, பாவத்தினால் ஏற்பட்டிருக்கிற சரீர நோய்களை பார்த்து மனம் மாறுவது. This repentance is produced by seeing the great danger and misery to which we are exposed by committing sin. ஒரு பாவம் செய்கிறதுனால எவ்வளவு மோசமான நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன், எவ்வளவு மோசமான நிலைக்கு என் குடும்பம் போயிட்டுருக்குன்னு பாவத்தின் விளைவுகளை, தி இஃபெக்ட் ஆஃப் சின், த டேமேஜஸ் காஸ்ட் பை சின், பாவத்தினால் ஏற்பட்ட அசிங்கங்களை, இழப்புகளை எண்ணி எண்ணி மனம் மாறுவது. இது 2வது பெட்டர் ஸ்டேஜ். நண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சங்கீதம் 107:17 இப்படி சொல்லுகிறது, சிலர் தங்க தீய நெறிகளை முன்னிட்டு நோய்க்கு உள்ளானார்கள், அவர்களுடைய தீச்செயலை முன்னிட்டு துன்பங்களுக்கு பல துன்பங்களை அனுபவிச்சாங்க. டிரான்ஸ்கிரஷன் அண்ட் இனிக்விட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அக்கிரமங்கள், அநியாயங்களின் நிமித்தம், பாவங்களின் நிமித்தம் சரீரத்தில் ஏகப்பட்ட நோய்கள் வந்தது. அவர்களுக்கு வாழ்க்கையில் வந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் அவங்க செய்த அக்கிரமம், டிரான்ஸ்கிரஷன் அண்ட் இனிக்விட்டி என்று தாவீது தெளிவாக சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாவத்தினால இன்னைக்கு எத்தனை பேருக்கு எய்ட்ஸ், கேன்சர், டிபி, கொள்ளை நோய்கள் மனிதர்களை அழித்து கொண்டிருப்பதற்கு காரணம், த ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டிஸ் காரணம் சின், பாவம். அதை நாம் அன்றாடம் விரட்ட வேண்டும். சரீரத்தை அழிக்கிறது, குடினால, குடியில் போட்டிருக்கல, குடி குடிப்பதனால உடல்நலத்து கேடு என்று தெரிந்தும் குடிக்கிறோமே, குடல் வெந்து போதே, அழிஞ்சு போதே, பேங்க்ரியாஸ் போதே, கிட்னி போதே, லிவர் வீங்குறதே, கால் பிளாடர் போயிடுதே, குடல் அழுகி போதே, வயிறெல்லாம் போகுது, அப்புறம் எங்கே உழைக்க முடியும், பிள்ளைகளை காப்பாற்ற முடியும், எல்லாம் பிச்சை எடுக்க வேண்டியதான். அந்த நிலைக்கு தான் நாம் தள்ளப்படுகிறோம். குடி, போதைப் பொருளுக்கு அடிமை, மைண்டு எல்லாம் போயிடுது, உடம்பெல்லாம் சுருக்கி எடுத்துருது, எலும்பெல்லாம் உருக்கி, எலும்புருக்கி நோய் வருகிறது, தோல் வியாதிகள். அன்புக்குரியவர்களே, கிங்ஸ் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் என்கிற ஒரு யூனிவர்சிட்டி லண்டனில் இருக்கிறது, அவங்க ஒரு சர்வே எடுத்தாங்க. கேன்சர், பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் எதனால் வருகிறது என்று சர்வே எடுத்தாங்க. அதுக்கு சில காரணங்களாக இருக்குது, ஆனால் 65% ஆஃப்
பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய் எதற்காக வருகிறது என்று கண்டுபிடித்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. மிகவும் பயங்கரமான ஒரு அறிக்கை. அவங்க என்ன சொல்கிறாங்க, பெண்களுக்கு கோபம் அல்லது மன்னியாமை தான், வெஞ்சன்ஸ் தான், கோபமும் மன்னியாமை தான் அவங்க கேன்சருக்கு மிக முக்கியமான காரணம். 100 to 65 விழுக்காடு அந்த கேன்சருக்கு முக்கியமான காரணம் அன்ஃபர்கிவ்னஸ் என்று வெளியிட்டார்கள். பாருங்க பாவம் எந்த அளவுக்கு, பாருங்க குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டிய மார்பகங்கள் எல்லாம் கெட்டு போகிற அளவுக்கு பாவம் மிக மிக மோசமான விளைவுகளை வாழ்க்கையில ஏற்படுத்துகிறத பாருங்க. இது உடல் சார்ந்த அழிவுகள். ரெண்டாவது, பாவத்தை செய்ய செய்ய நமக்குள்ள குற்ற உணர்வும் கோழை உணர்வும் தான் நமக்குள்ள பெருகி கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, தலை நிமிர்ந்து நடக்க முடியாது, சந்தோஷமா பேச முடியாது, கூட்டத்துக்குள்ளே இருக்க முடியாது, தனிமை பண்ணணும். தனிமை போனால் தான், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க அப்பா அம்மா எல்லாரும் ஒரு இடத்துல இருப்பாங்க, குழந்தைங்க மட்டும் எங்கேயாவது தனியாக போயிடும், செல்லை தூக்கிட்டு போயிடுவாங்க. தே வாண்ட் தெம்செல்ஸ் செப்பரேட் ஃப்ரம் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். அவங்க கடவுளுடைய பிரசனத்திலிருந்தும் கூட்டத்திலிருந்தும் அப்பா அம்மாவுடைய அரவணைப்பிலிருந்து தனியாக போகிறாங்க. பாருங்கள், ட்ரெயினில் போனால் மேலே மூடிக்கிட்டு மேலே அப்பரில் இதில் போயிட்டு செல்லை பார்க்குறது, வீட்டில் போர்வை பற்றிட்டு செல்ல பார்க்குறது, இப்படி பல விஷயத்தினால இந்த போர்னோகிராஃபி என்கிற அந்த பழக்க வழக்கம், ஆபாச படங்களை பார்க்குற பழக்க வழக்கம் ஆத்மாவை, மைண்டை, உடலை, எல்லாவற்றையும், சந்தோஷத்தை எல்லாவற்றையும் அழிக்கிறது. மென்டல் அஃப்ளிக்ஷன், மனசில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, நிறைவு இல்லை, நான் இதை செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இல்லை, பயம், கலக்கம், ஃபியர், இதுதான் நம்ம சூழ்ந்துருக்கு. அப்படியே கூணி குறுக்கி போயிட்டே இருப்பாங்க. முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம், நேர்மை இருக்கா, உண்மை இருக்கா, பொய் இருக்கா, கண்டுபிடிக்கலாம். ஒரு லஞ்சம் வாங்குற ஒரு அதிகாரி இருக்காருன்னா அவர் முகத்தை பாருங்க, கண்டுபிடிச்சிடலாம். கோழை, கோழையாக தான் வாழ முடியும். அந்த நிமிர்ந்த நடை, சிந்தனை இருக்காது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மூன்றாவது, ஆவிக்குரிய நிலையில் எவ்வளவு இழப்புகள், ஆவிக்கு ஸ்பிரிச்சுவல் லாஸ் என்று சொல்வாங்க. அது என்னது, கோயிலுக்கு போக மாட்டோம், பாவத்தில் இருந்தால் கோயிலுக்கு போக மாட்டோம். நான் பாவத்துக்கு அடிமையாக இருக்கும் பொழுது சிறும பிரசங்கம் முடிஞ்சு கடைசி நன்மை வாங்கிறதுக்கு போவோம். நன்மை வாங்குவதற்கு நமக்கு தைரியம் இருக்காது, வாங்காமல் வருவோம். அப்படி ஜபிக்க ஒரு மனசு இருக்காது, நான் ஜபித்தாலும் அது கிடைக்குமாங்கிற நம்பிக்கை இருக்காது. இன்றைக்கு பலருடைய பிரச்சனை இதுதான், ஜபித்தால் அந்த நன்மை கிடைக்குமா, இருக்காது. இன்றைக்கு பல கிறிஸ்துவ குடும்பங்கள் வாயில் கெட்ட வார்த்தையை பயங்கரமாக பேசிக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வருகிறது என்று சொன்னால் நீங்கள் ரட்சிக்கப்படாத ஒரு ஆத்மா என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் நாக்கில் கெட்ட சாபங்கள், கெட்ட வார்த்தைகள், தீய சிந்தனைகள் உங்கள் நாவிலிருந்து மருமகளையோ மாமியாரையோ பிள்ளைகளையோ கணவனையோ நீங்கள் திட்டிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாத ஒரு ஆத்மாவை அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு ஏக்கர் நெல் நடுவதற்கு ஒரு முட்டை நெல் விதைத்தால் போதும், ஒரு முட்டை நெல் இருந்தால் போதும், ஒரு ஏக்கர் முழுவதும் நாம் அந்த நாற்றை எடுத்து நடலாம். ஒரு நெல் 25 மூட்டை பலனை தரும் அறுவடையின் போது, 1:25. நீங்கள் நல்ல வார்த்தைகளை, ஆசீர்வாதமான வார்த்தைகளை விதைச்சிங்கன்னா, ஒரு மூட்டை ஆசீர்வாதமான வார்த்தைகளை விதைத்தால் 25 மூட்டை நீங்கள் அறுவடை செய்யலாம். ஆனால் ஒரு மூட்டை விஷத்தை விதைத்தீர்கள் என்றால் சாபத்தை, பொய்யை, பெருமையை, ஆணவத்தை, அகங்காரத்தை, நான் சொல்லி விதைச்சிங்கன்னா 25 times உங்களுக்கு தீமை உங்களை நோக்கி வரும். இதுதான் பூமராங் என்று சொல்வாங்க. பூமராங் அப்படின்னா ஒரு ஃப்ரிஸ்பி மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும், காட்டுவாசிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை அவன் என்ன பண்ணுவான், டிஸ்க் மாதிரி இருக்கும், எல்லா பக்கம் முள் இருக்கும், அதை தூக்கி எறிவான். அது போய் வாத்தையோ அல்லது வேற சின்ன அனிமல்ஸையோ கொன்று குவித்து விட்டு அது திரும்பி அவனிடமே வரும். ஆனால் அவன் திவர்த்து நிறைய வீசுவான், ஒரு 5-6 டிஸ்க் அவன் வீசுகிறான் காட்டில் போய், அதாவது போய் தூரத்துக்கு போய் 30 meters or 20 meters போயிட்டு அது திரும்பி ரிட்டர்ன் ஆகி அவனுக்குள்ளே வரும். அவனுக்கு எரியும் பொழுது பிரச்சனை இல்லை, திரும்பி வரும்பொழுது அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா திரும்பி வர்றது அது தாக்குகின்ற ஆயுதம் என்பதால் அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு. இதுதான் பூமராங். நாம் அனுப்புறதே நமக்கு திரும்பி வருகிறது. அவன் ஒன்று அனுப்புனா ஒன்று தான் திரும்பி வரும். ஆனால் வார்த்தைகள் ஒன்று அனுப்பினீர்கள் என்றால் 25 times அல்லது 50 times அது சேர்த்து அமுக்கி கொலுக்கி கொடுக்கப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் தான்
நம்மளை அழிக்கிறது. ஆகவே மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், வார்த்தைகளை குறித்து மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்க நாம் கடமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாவத்தின் விளைவுகளை பார்த்து, பாவத்தின் தீமைகளை பார்த்து நம்ம மனம் மாற வேண்டும். இது ரெண்டாவது படி. முதல் படி சொன்ன, தேவைகளுக்காக, தடைகளுக்காக, குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, தொழிலில் வளர்ச்சி இல்லை, பிரதர் வந்து பாவம் செய்கிறாரு, அல்லது குடும்பத்துக்குள்ள பாவம் இருக்குது, அதுக்காக போகிறோம், மனம் மாறும், தொழில் அபிவிருத்தி நடக்குது, அதெல்லாம் ஓகே. அதனால் என்னென்னா, திரும்பி பின்மாற்றம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னேன், நம்முடைய பாவங்களுடைய விளைவுகளை பார்த்து, ஐயோ என் குடும்பம் எப்படி போச்சே, ஐயோ எங்க எல்லாம் நீ கடன் எக்கச்சக்கமாக போச்சு, ஐயோ என்னுடைய பாவத்தினால் குடும்பம் அழிஞ்சிருச்சு, நான் செய்த ஒரே பாவம். அன்புக்குரியவர்களே, எங்கள் ஜபத்துக்கு ஒருத்தவங்க வந்தாங்க, அந்த மனைவிக்கு தோள்பட்டையில் ஒரு கட்டி, ஆனால் அந்த ஃபாதர் சொன்னாங்க, அந்த புருஷனை பார்த்து நீ மனமாறு, உனக்குள்ள இச்சை பாவம் இருக்குது, நீ மனமாறு அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஃபாதர், அவங்களுக்கு கட்டிக்கு என்ன சொல்கிறீங்க? அதான் உண்மை. ஒன்னால் தான் மனைவிக்கு தீமை வந்திருக்கிறது. அவர் சென்றார், பாவங்களை அறிக்கை செய்தார், சாலைக்குடிக்கு போனார், அந்த மனைவிக்குள் தோள்பட்டையில் இருந்த கட்டி பரிபூர்ண சுகமடைந்தாங்க. பாருங்க, கணவன் செய்கிற பாவம் மனைவியை தாக்குகிறது, பிள்ளைகளை தாக்குகிறது. இந்த விளைவுகளை பார்த்து நாம் மனம் மாற வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ இந்த கருத்துக்களை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. தேவைகளுக்காக மனம் மாறுவதோ அல்லது பாவத்தின் விளைவுகளை குறித்து மனம் மாறுவது நல்லது தான், ஆனால் அது முழுமை அல்ல. ஆகவே நாளை உங்களை சந்திக்கிறேன். கடவுளுடைய அன்புக்காக மனம் மாறுவதே முழுமையான மனமாற்றம். இது நாளை பார்ப்போம். ஆகவே இந்த கருத்துக்களை உள்ளத்தில் வைத்து தியானிகள் அன்னை மரியாதை போல மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். காட் பிளஸ் யூ. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.